சேனல் படித்ததில் பிடித்தது இன்னைக்கு இந்த வருஷத்தோட முதல் வீடியோவை நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஹாப்பி நியூ இயர் விஷ சொல்லிக்கிறேன் இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல வருஷமாக இருக்கிறதுக்காக இறைவனை வேண்டிக்கிறேன் நிச்சயமாக பாசிட்டிவோட பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோட நம்பிக்கையோட இந்த வருஷத்தில் நீங்கள் காலடி எடுத்து வைங்க நிச்சயமாக எல்லாருக்குமே நல்லது நடக்கும் இன்றைக்கி நம்ம அந்த வகையில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான வீடியோ இதை பற்றினா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கருத்தரிக்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏழு ஐடியாஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே இந்த வருஷத்தில் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அந்தளவுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ் இது எதை பற்றி எதுக்காக அப்படிங்கிறத இப்போ நான் ஒன் பை ஒன்னாக உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்களும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இந்த வருடம் நமக்கு நல்லபடியாக குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோட ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே அவங்களோட லைஃப் ஸ்டைலில் பண்ணுற தவறுகளும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய மெயினான பிரச்சனையும் தான் இதை நம்ம சரி பண்ணாலே நிச்சயமாக எல்லாராலேயுமே இயற்கையாக அதுவும் ரொம்ப சீக்கிரமாகவே கன்சீவ் ஆக முடியும் அதுக்கு நம்ம சில ஸ்டெப்ஸை வந்து நம்ம டெய்லி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அது என்ன அப்படிங்கிறது இப்போ ஒன் பை ஒன்னாக நான் ஷேர் பண்ணுறேன் அது என்னன்றது நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் நம்ம உடம்பில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஆதாரமாக இருக்குது நம்ம உடம்பில் வந்து இன்னென்ன தேதியில் இந்தெந்த டைமில் இப்படி நடக்கணும் இது வந்து இப்படி நடக்கணும் இன்றைக்கி கருமுட்டை வெடிக்கணும் இன்றைக்கி கருமுட்டையை வளர ஆரம்பிக்கணும் நம்மளை உடம்புல உள்ள செல்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி புதுப்பிக்கணும் இப்படி எல்லா விஷயத்துக்குமே ஒரு பேசிக்கான விஷயம் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு பசிக்கிறதுலேருந்து தூக்கம் வர்றதுலேருந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து இந்த ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இதில் வந்து சில இம்பேலன்ஸ் ஏற்படும் போது தான் நமக்கு எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆகுது அது என்ன ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ அளவு இவ்வளோ கரெக்டாக இந்த ஹார்மோன் சுரக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அதில் அந்த அளவை விட ரொம்ப கம்மியாக சுரந்தாலோ இல்லை அந்த அளவை விட ரொம்ப அதிகமாக சுரந்தாலோ அதை தான் வந்து நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனைக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் ஆனால் அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடையக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பிசிஓடி பிசிஒஸ் கர்ப்பப்பை கட்டிகள் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி ப்ரெக்னன்சி தள்ளி போகிறது இப்படி நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்போது எல்லாேருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது சரி பண்ணக்கூடியதா நம்மளால் ஈஸியாக சரி பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும் இது வந்து ஒரு பெரிய வியாதியோ இல்லை நோயோ கிடையாது நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம நான் இப்போ சொல்ல போகிற சில டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக நிச்சயமாக இது நம்ம சரியாக கொண்டு வர முடியும் ஆனால் அதை நம்ம நம்பிக்கையோடு விடாமல் செய்யணும் அதுதான் இங்கே வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கறது இப்போ நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் உங்கக்கிட்ட வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ரூட் வெஜிடபிள்ஸ் அண்ட் க்ரூசிஃபெரஸ் வெஜிடபிள்ஸ் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் நம்ம உடம்பில் டயபெட்டிஸ் ப்ராப்ளம் தைராய்டு ப்ராப்ளம் பிசி ஒடி பிசுஎஸ் ப்ராப்ளம் இது எல்லாமே வர்றதுனால இந்த ரூட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா எதிரெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது வேர் வகை அதாவது அடியில் வந்து வேர் விட்டு முளைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் என்னது அப்படின்னா சக்கரைவள்ளி கிழங்கு பீட்ரூட் கேரட் டர்னிப் இந்த மாதிரியான காய்கறிகளை அதிகமாக உங்களோட டயட்டில் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் க்ரூசிஃபெரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலிஃப்ளார் ப்ராக்லி இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே அப்புறம் கீரை வகைகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரூசிஃபெரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் முட்டை கோஸ் இது எல்லாமே ஆனால் கண்டிப்பாக தைராய்டு இருக்கிறவங்க கேட்பீங்க அக்கா நாங்கள்லாம் வந்து இந்த குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா இந்த ப்ராக்லிலலாம் வந்து அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது முக்கியமாக ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ப்ராக்லியில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த க்ரூசிஃபெரஸ் வெஜிடபிள்ஸை நல்லா வேக வச்சு சாப்பிடணும் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் இந்த கால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா காலிஃப்ளவர் பக்கோடான்னு சொல்லிட்டு அப்படியே அதை வந்து எண்ணெயில் போட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடாமல் அதை நல்லா ப்ராப்பராக வேக வச்சு குக் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா எதுவுமே பண்ணாது தாராளமாக தைராய்டு இருக்கிறவங்க கூட சாப்பிடலாம் அதுவும் மீறி ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா மற்ற தைராய்டு இல்லாதவங்க எல்லாருமே ரொம்ப தைரியமாக இந்த குரூசிஃபரஸ் வெஜிடபிள் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகும் அதுக்கப்புறமா நீங்கள் செகண்டாக என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஹேர்ப்ஸ் அதாவது மூலிகைகள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் வந்து நம்ம சில டயட் டிப்ஸோ நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸோ கொண்டு வந்தாலும் சில மூலிகைகள் வந்து நம்மளோட உடம்புக்கு நம்ம சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சத்தாவரி அதாவது தண்ணீர் விட்டான் கிழங்கு சதாவரி கிழங்கு சத்தாவரி அப்புறமா அஸ்வகந்தா இது எல்லாத்தையும் பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த மாதிரி சில ரெமெடி வந்து வீட்டில் நம்ம எடுத்துக்கிறது நிச்சயமாக நம்மளால் கன்சீவ் ஆகிறதுக்கும் சீக்கிரமாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகி இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி ரெமெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறையவே இருக்குது நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி எது உங்களால் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் சூட்டபுளாக ஏதாச்சும் ஒரு ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே போதும் நிச்சயமாக உங்களால் இயற்கையாக கருத்தரிக்க முடியும் இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கட் ஹெல்த் கட் ஹெல்த்னா என்ன அப்படின்னா உங்களோட குடல் நலம் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லியாக என்னோட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே நான் இதை சொல்லியிருப்பேன் ஏன்னா இப்போ இருக்கிற பிரச்சனையில் இன்ஃபர்டிலிட்டியில் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸில் ஒரு மெயின் ரீசனே வந்து நம்மளோட கட் ஹெல்த் தான் நம்மளோட குடல் நலம் நல்லா இல்லை அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அதனால குழந்தையின்மை பிரச்சனை இது எல்லாமே நிச்சயமாக வரும் அதுக்காக நம்ம கட் ஹெல்த்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு அப்படின்னா நம்ம கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் அன்னன்னைக்கு கழிவுகளை அன்னன்னைக்கு வெளியேற்றணும் உள்ளே இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுறதுக்காக அப்பப்போ டிடாக்ஸ் அந்த குடலை டிடாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சில உணவுகள் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும் இது அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டு ரொம்ப ஆயிலி ஃபுட்டு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும் நிறைய ஃபைபர் ரிச் ஃபுட் எடுத்துக்கணும் ப்ரோ பயோட்டிக் அதாவது கர்ட் அந்த மாதிரி எடுத்துக்கணும் பனானா அது வந்து ப்ரீ பயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் ரெகுலராக எடுத்துக்கிட்டு நம்மளோட குடல் நலத்தை முதல்ல பாதுகாக்கணும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் நமக்கு வந்து குடல் வந்து சரியா இல்லை நமக்கு வந்து கான்ஸ்டிபியூஷன் அதிகமாக இருக்கு கழிவுகள் வெளியேறலை அப்படின்னாலே நமக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்து வந்துடும் ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது அடுத்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்தி ஃபேட்ஸ் அதாவது நல்ல கொழுப்பு உள்ள உணவுகளை எடுத்துக்கணும் நல்ல கொழுப்புகளை எடுத்துக்கணும் ஏன்னா ஃபேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் ஹார்மோன்ஸுக்கு அடித்தளமே நம்ம உடம்பில் வந்து ஹார்மோன்ஸ் நல்லபடியாக கரெக்டாக சுரக்கணும் அப்படின்னா நமக்கு உடம்பில் போதுமான அளவு இந்த குட் ஃபேட்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கணும் அதுக்கு நம்ம என்னென்னலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நட்ஸு சீட்ஸு அப்புறமா ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆலிவ் ஆயில் வந்து நம்ம வந்து குக் பண்ணக்கூடாது இந்த சாலட்ல அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்க்கு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்புறம் அவகேடோ அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டர் ஃப்ரூட்டு அப்புறம் நிறைய ஃபேட்டி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது அதை எடுத்துக்கலாம் அப்புறம் சீட்ஸ் வந்து கண்டிப்பாக டெய்லி எடுத்துக்கலாம் பாதாம் ஆல்மண்ட் அதாவது வால்நட் இது எல்லாமே வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிறது மூலமாக இந்த குட் ஃபேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ இதனால உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ப்ராப்ளம் இருக்காது வெயிட் வந்து மேனேஜ் ஆகும் அதிகமாக அதுக்காக ஃபேட்டு அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப குண்டாயிரும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது குட் ஃபேட் வந்து நமக்கு எப்போவுமே வந்து வெயிட் போடாது வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இப்போ ரீசெண்டாக கூட நிறைய பேப்பர்ஸில் ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிசிஓடி பிசுஎஸ் தைராய்டு இது எல்லாமே நம்ம ரெகுலராக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது ஒரு வாக்கிங்கோ ஒரு ஜாகிங்கோ யோகா இல்லைன்னா பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து எழுந்து செய்வாங்கள்ல அந்த மாதிரியான சின்ன சின்ன எக்ஸசைசஸ் இது எல்லாமே ரெகுலராக ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம பண்ணுறதன் மூலமாக இந்த பிரச்சனையில் இருந்தெல்லாம் நம்ம ஈஸியாக வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் அது எல்லாருமே நம்ம செய்கிறது கிடையாது கண்டிப்பா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுலயாவது யாரெல்லாம் இதை வந்து பண்ணாமல் இருக்கீங்களோ நிச்சயமா அதை பண்ணுங்க ரொம்ப பெருசாக கூட நீங்க வேண்டாம் எனக்கு இந்த எக்ஸர்சைஸ் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா டெய்லி வாக்கிங் பண்ணுங்க அதுவே வந்து ஒரு பெரிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா அந்த வருஷத்துல கருத்தரிக்க முடியும் அதுக்கப்புறம் ரொம்ப மெயினான விஷயம் டி ஸ்ட்ரெஸ் அதாவது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்க வந்து ஒரு ஹா ஹாப்பியாக மைண்ட் ஃப்ரீயாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கன்னு முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஸ்ட்ரெஸ்ஸாக கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து உங்களோட தைராய்டு ஹார்மோனு ஃபர்டிலிட்டி சம்மந்தப்பட்ட ஹார்மோன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அது பாதிக்கும் ஸோ இதனால் அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ரீசண்டாக கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் உங்களால் என்ன முடியுமோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த விஷயத்தில் உங்களோட மைண்டை வந்து நீங்கள் டைவெர்ட் பண்ணலாம் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க எனக்கு வந்து இப்போது மைண்டை மாற்றணும் அப்படின்னா ஒரு யோகா மெடிடேஷன் இல்லை எனக்கு இந்த இந்த விஷயம் பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும் இல்லை எனக்கு வந்து சாங்ஸ் கேட்குறது பிடிக்கும் இல்லை எனக்கு இந்த ஒர்க் பண்ணுறது பிடிக்கும் இப்படின்னு இருந்தால் அந்த மாதிரி விஷயங்களை மைண்டை டைவெர்ட் பண்ணி உங்கள் மைண்டை வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸ்லீப் 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 அப்படின்னே நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம் இந்த ஸ்லீப் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேரால் ஃபாலோ பண்ண முடியாத ஒரு விஷயம்னே சொல்லலாம் நிறைய பேர் வந்து இன்றைக்கி செய்கிறதே கிடையாது யாரை கேட்டாலும் ப்ராப்பர் ஸ்லீப் ரொட்டின் இல்லாமல் தான் இருக்காங்க ஒரு எயிட்டி ஸ்லீப் ரொட்டீனே கிடையாது கொஞ்சம் ஏஜாக இருக்கிறவங்க மட்டும்தான் இன்றைக்கும் அவங்களோட ஸ்லீப் ரொட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க பட் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஸ்லீப் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் டென் டு சிக்ஸ் தூங்குறதுக்கு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன ஹார்மோன்ஸ் உங்கள் உடம்புக்கு தேவையோ அது எல்லாமே ப்ராப்பராக சுரக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பிரச்சனை சரியாகும் உங்களால் இயற்கையாக கருத்தரிக்கவும் முடியும் இது சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் ஸோ அந்த எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும் ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஏழு டிப்ஸ் ஏழு ஐடியாஸையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இது எல்லாத்தையுமே முழு நம்பிக்கையோட விடாம்புடியாக நீங்கள் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக அந்த வருஷமே உங்களால் இயற்கையாக கருத்தறிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ